வெல்கம் பேக் டு பைரோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் எள்ளு பொடி பண்ண போகிறோம். எள்ளு பொடினா நம்ம இட்லி தோசைக்கு சாதாரண இட்லி பொடி இருக்கு இல்லையா, அதுலேயே எள்ளை மெயின் கண்டென்ட்டாக வச்சு எள்ளு பொடி பண்ண போகிறோம். 200 கிராம் எள்ளு எடுத்துக்கோங்க, கருப்பு எள்ளு தான் எடுத்துக்கணும் இதுக்கு. அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 100 கிராம் கருப்பு உளுந்து, 200 கிராம் எள்ளு எடுத்துட்டேன்னா 100 கிராம் கருப்பு உளுந்து. அப்புறம் கட்டி பெருங்காயம் இருக்குன்னா ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு ஆயிலெலாம் வேண்டாம், வெறுமனே வெறும் சட்டிலேயே வச்சுக்கலாம். அதில் எடுத்து வச்சுக்கிட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இழத்தவருக்கு எள்ளு, கொழுத்தவருக்கு கொள்ளும்பா. ஸோ உடம்பு வெயிட் கம்மியாக இருக்கிறவா, லோ வெயிட்டாக இருக்கிறவா எள்ளு சாப்பாடில் சேர்த்துக்கணும். எள்ளு உருண்டை, இந்த எள்ளு பொடி, எள்ளு சாதம் எல்லாம் சேர்த்துக்கணும். ஸோ உளுந்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் எள்ளு அதையும் வறுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான எள்ளுனா பொரிய ஆரம்பிக்கிறேன் 2 மினிட்ஸில். பொரிஞ்சு வர்றது பாருங்க, அந்த சவுண்டு பாருங்க. எடுத்துக்கலாம். இப்ப இந்த பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துல எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பெருங்காய பொடி இருந்தாலும் அதை சேர்த்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்கிறனால நான் அதை சேர்த்தேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த பொருட்களை எல்லாம் நம்ம வறுத்து வச்சுட்டோம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான எள்ளு பொடி ரெடியாக எடுத்தோம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேணாம், இந்த மாதிரி கரகரப்பாக பொடி பண்ணால் போதும். ஆற்றுல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ, தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. இன்னும் பைரோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.